திருச்சிற்றம்பலம். இந்த இலைக்கு பேர் துத்தி இலை அப்படின்னு பேர். இது எல்லா இடங்கள்லையும், அதாவது எங்கெல்லாம் குப்பமேடில் கூட இது முளைச்சி வரக்கூடிய இலை, ரோட்டு ஓரங்களில் முளைக்கும், வயல்வெளிகளில் முளைச்சிருக்கும், வயல் வரப்புகளில் இது முளைச்சிருக்கும். இந்த இலை எங்கும் காணக்கூடிய இலை துத்தி இலை அப்படின்னு இதனுடைய பெயர் வந்து துத்தி இலை அப்படின்னு பேர். துத்தி இலைக்கு மிக அற்புதமான மருத்துவ குணங்கள் உள்ளது. இது வந்து சொல்லி மாறாத மருத்துவ குணங்கள் உள்ளது. நான் ஒன்று ரெண்டு மருத்துவ குணங்களை உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது மலச்சிக்கல் அப்படிங்கக்கூடியது ஏற்பட்டால் ஒரு மனிதருக்கு அது பைல்ஸ் அப்படிங்கக்கூடிய மூல தொற்று நோய் அப்படிங்கக்கூடியது வரும். அது உள் மூலம், வெளி மூலம், அதுக்கப்புறம் அடுக்கு மூலம் அப்படிங்கக்கூடிய பேரில் அது வெவ்வேறு விதமாக இருக்குது. வெளி மூலம்னா ஆசன வாயிலுக்கு வெளியே ஒரு சதை, துர்சதை வளர்ச்சி அப்படிங்கக்கூடியது இருக்குது. அது நீண்ட நாள் வளர்ச்சியானால் அது கேன்சராக பரிணமிக்கும் அப்படிங்கிறாங்க. கேன்சருங்கிறது ஒரு பெரிய வியாதி இல்லை, அதை நம்ம பெருசாக நம்ம அதை வந்து கற்பனை பண்ணிட்டோம். எந்த வளர்ச்சியும் அதிகப்படியான வளர்ச்சியே கேன்சர் தான். பொருளாதாரம் கூட நமக்கு அதிகப்படியாக வளர்ந்தது, நமக்கு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு கேன்சர் தான் நமக்கு. எக்ஸ்ட்ரா க்ரோத் எதுவுமே நமக்கு நல்லது கிடையாது. அதில் இது வந்து இந்த துத்தி இலையினுடைய பங்களிப்பு என்னென்னா, இந்த துத்தி இலையில் ஒரு நாளைக்கு ஒரு 7 இலை, காலையில் 7 இலை, சாயங்காலம் 7 இலை, நம்ம அப்படியே இதை சவைச்சு சாப்பிடலாம். இது கூட 1 மிளகோ 2 மிளகோ சேர்த்தும் சாப்பிடலாம், வெறும் இலையும் சாப்பிடலாம். இல்லைம்மா எங்களுக்கு வேலை இலை சாப்பிட முடியாது, ஒரு சுவையுமே இருக்காது இதில் இலை, எங்களால் சாப்பிட முடியாதுமா அப்படின்னீங்கன்னா நல்லா அம்மியில் வச்சு அரைச்சோ அல்லது மிக்சியில் போட்டு அரைச்சோ ஒரு உருண்டை மாதிரி செஞ்சீங்கன்னா கொஞ்சம் வலுவலுன்னு இருக்கும். உள்ளே போட்டு கொஞ்சம் ஒரு கப் மோர் குடிச்சிட்டிங்கன்னா உள் மூலம் வெளி மூலம் இரண்டுக்குமான அது தொடர்பான மூலம் தொடர்பான நிறைய மூல நோய்க்கும் நிறையா இருக்குது. ஃபிஸ்டுலா அப்படின்னு ஒரு இதில் இன்னொன்று, அது வந்து ரொம்ப கொடூரமானது. எப்படின்னு கேளுங்க, மூலத்திலிருந்து அந்த வளர்ச்சி, ஃபிஸ்டுலா வளர்ச்சி வந்து தொண்டை வரைக்கும் வந்து வெளியே கூட வந்துடும், அந்த மாதிரி வளரக்கூடியது ஃபிஸ்டுலாங்கிறது. அது ஒரு வளர்ச்சி. இது எல்லாத்துக்குமே இது ஒரே மருந்து இந்த இலை வந்து. இதில் ஆண் துத்தி பெண் துத்தின்னு இருக்குது. ஆண் துத்திங்கிறது அந்த பூ வந்து கீழே தொங்கிக்கிட்டு இருக்கும் இளம் மஞ்சள் கலரில். பெண் துத்திங்கிறது ரொம்ப கொஞ்சம் டார்க் மஞ்சள் கலரில் வட்ட வடிவமாக அந்த இலை பூ இருக்கும். ஆண் துத்தி பூ வந்து இலைகளை செடியிலேருந்து அப்படியே தொங்கிக்கிட்டு இருக்கும், இந்த மாதிரி இப்படி தலைகளை இப்படி தொங்கும். அது பெண் துத்தியினுடைய இலை மேல் நோக்கி பார்த்து அப்படி இருக்கும், வட்டமாக இருக்கும். ஆனால் இரண்டுக்குமே மருத்துவ குணம் ஒரே மருத்துவ குணம் தான். இப்போ இந்த இலையை நீங்கள் அரைச்சி உருண்டையாக்கி அப்படியே சாப்பிடலாம். இதை வந்து துவையலாக அரைச்சி அந்த நம்ம சாப்பாட்டில் போட்டு பெரட்டியும் சாப்பிடலாம் துத்தியை. அதுக்கப்புறம் இது துர்ச்சதை வளர்ச்சி வெளியே ரொம்ப மோசமாக நீண்டுட்டுருக்குமான்னா, இந்த இலையை நல்ல மெதுவாக கட் பண்ணி சின்னது சின்னதாக பொடுசாக குருவை நறுக்கின்னு சொல்லுவோம் நம்ம பாஷையில். அப்படி மாதிரி இந்த இலையை குருவை நறுக்கி இந்த இலையை மட்டும் இந்த மெல்லிசான இலையை அப்படி குருவை நறுக்கி விளக்கெண்ணை விட்டு வறுத்து அந்த ஆசன வாயிலில் ஒரு காட்டன் துணியில் வச்சு கட்டி, ஆசன வாயிலை வச்சு கட்டிட்டிங்கன்னா நாளடைவில் 1 வாரம் அல்லது 10 நாள் அப்படி தொடர்ந்து காலை மாலை 2 வேளையும் கட்டி வந்தீங்கன்னா அந்த துர்ச்சதை வளர்ச்சி அப்படியே கரைஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அது மீண்டும் வளராது அந்த மாதிரி. அப்போ இயல்பாக எனக்கு மலச்சிக்கல் எதுவும் இருக்குது அப்படின்னு நீங்கள் இயல்பாக சொன்னீங்கன்னா, இயல்பாக இந்த துத்தி இலையை கொஞ்சம் அரைச்சி அப்படியே துவையல் மாதிரி முழுங்கினீங்கன்னா மலச்சிக்கல் வரவே வராது, தினமும் இதை சாப்பிடலாம், தப்பே கிடையாது. அப்புறம் இந்த மலச்சிக்கலுக்கான மருந்தை இதை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு இந்த அபான வாயு முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரை ஏற்கனவே நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம். அந்த அபான வாயு முத்திரைங்கிறது இந்த அதாவது நடுவிரல் மோதிர விரல் இரண்டையும், அபான வாயு முத்திரை நடுவிரல் மோதிர விரல் இரண்டையும் கட்டை விரலோடு சேர்த்து இணைத்து கொண்டு ஏனைய சுண்டு விரல் ஆட்காட்டி விரல் இந்த ரெண்டையும் இப்படி வச்சுட்டு இது மாதிரி நம்ம தொடையில் வச்சுட்டு ஒரு 8 நிமிட நேரம் அபான வாயு முத்திரையை நம்ம தொடர்ந்து செஞ்சு வந்தோமானால் இந்த ஆசன வாயு தொந்தரவு சம்பந்தமான எந்த நோய் இருந்தானாலும் அந்த நோய் குணமாகும். இது பேர் அபான வாயு முத்திரை அப்படின்னு பேர். இதுக்கு நிறைய மருத்துவ குணங்கள் உண்டு. இப்போ நம்ம துத்தியோட மருத்துவ குணத்துக்கு இணைந்து சொல்லக்கூடியதாக இதை மட்டும் வச்சுக்கோம். இது வந்து ஆன்மீக சம்பந்தமான முத்திரை. இந்த முத்திரை இதை வந்து நம்ம மேலே எப்படி கொண்டுட்டு போனோம்னா மிருகி முத்திரை அப்படிங்கக்கூடிய பேர் வரும். சகசிர தளத்தில் பெறக்கூடிய ஞான அனுபவத்திற்கான முத்திரையும் இந்த முத்திரை தான்.
இது ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கோங்க. இப்போ துத்திக்காக வேண்டியும் இந்த மூல நோய் தீர்ப்பதற்கான ஒரு முதல் கருவியாக இது செயல்படுவதற்காக வேண்டி இதை நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். இதுக்கு பேர் அபான வாயு முத்திரை. இந்த முத்திரையை காலையில் 8 நிமிடம் சாயங்காலம் 8 நிமிடம் நீங்கள் வச்சுட்டீங்கனாலே மூல சம்பந்தமான எல்லா நோய்களும் தீரும். இது துத்தியினுடைய மருத்துவ குணம். இந்த துத்தியினுடைய மருத்துவ குணம் இன்னும் நிறைய இருக்குது. வைரஸ் அல்சர் இருக்கிறவங்க துத்தியினுடைய இலையை சாப்பிடலாம். வயிற்றில் தொந்தரவு இருக்கிறவங்க, ஹெப்படைட்டிஸ் அப்படிங்கக்கூடிய நோய் இருக்கிறவங்க இதை சாப்பிடலாம். அதாவது கல்லீரல் நோய் சம்பந்தமானது எல்லாம் இருக்கிறவங்க இந்த இதை சாப்பிடலாம். இந்த இது வந்து நிறைய மருத்துவ குணமுடையது. இப்போதைக்கு நம்ம இதை தெரிஞ்சுப்போம். திருவுருள் குட்டி வைக்க அடுத்த பதிவில் இதை பற்றி வேற பார்க்கலாம்.